ஒவ்வொரு அதிகாரியும் வரங்க, தயவு செய்து உங்களை மாதிரி தான் சொல்றீங்க. நான் பாத்துக்கிட்டேன், படிப்பு விநாயகர் போய் சார் 1.5 வருஷம் ஆச்சு சார். சார் புதுச்சல இது புதுச்சல மாத்திரீங்க சார், நாளைக்கு இந்த கோயில இடிச்சிட்டு போயிருவா, நம்ம கட்ட முடியுமா சார்? உடனடியே கேமரா பண்ணிக்க வரங்க, ஒரு சிலை இடிச்சுட்டாங்க, நீங்க புதுசில வாங்கி தரீங்க சார். நாளைக்கு ஒரு கோயில் இடிச்சுட்டீங்க, அந்த சிலை வரல. குடிகாரன் இந்த பக்கம் உள்ள இஸ்லாமியர்கள் இருக்காங்க, ரொம்ப சென்சிட்டிவான பிஎஸ்டி பள்ளிவாசல் முன்னாடி போய் விரிக்க வேண்டியதானா?
இப்ப விஎஸ்டி பள்ளிவாசல் முன்னாடி இருக்கக்கூடிய சொல்லமானவங்களே 10 நாளைக்கு முன்னாடி எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க, நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க சார். இல்ல சார், சப்ஜெக்ட் பேசாம இருக்கா சார், தொடர்ந்து நான் எதுக்கு சொன்னா, தொடர்ந்து இந்த மேலப்பாளையம் பகுதியில நம்ம கோயில்களை தொடர்ந்து எடுக்க வைக்கணும்னா அத்தனை வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இது அரசு அதிகாரி முதற்கொண்டு அத்தனை பேருக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. இங்க இருக்கிற எம்எல்ஏல இருந்து தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய பாளையங்குட்டை தொகுதி எம்எல்ஏ முஸ்லீம்ஸா இருக்காங்க, அதிகாரிகள் அத்தனை பேருக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. மேலப்பாளையத்துல அவ்வளவு பெரிய ரவுண்டான தேவையில்ல, அந்த 4 கோயில எடுக்கணுங்கிறதுக்காக அந்த ரவுண்டான அமைச்சாங்க. இப்ப அடுத்து ரவுண்டானால இருந்து இன்னொரு 20-30 அடி தள்ளி போய் இப்ப அடுத்து சொல்லமாடம் கோயில எடுக்கணும்னு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து 10 அடி தானே விஎஸ்டி பள்ளிவாசல் இருக்கு, அதை எடுக்க நோட்டீஸ் கொடுக்கலையே. திட்டமிட்டு பண்றாங்க சார். நீங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, நீங்க வந்திருக்கீங்க, நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க, இந்த ஏரியால எவ்வளவு கோயில்கள் கடந்த 1.5 வருஷத்துல எடுத்திருக்கிறாங்க, தூக்கி இருக்காங்க, கோயில்கள் எவ்வளவு பிரச்சனை வந்திருக்குன்னு பாருங்க சார். ஒரு 20 நாளைக்கு முன்னாடி மேலப்பாளையம் அது எந்த ஊரு கொடை நடந்த சுரேஷ், கொடிமரம் இல்ல இங்க வாட்டர் டேங்க் கிட்ட சுரேஷுங்க, இன்னைக்கு கோயில் திருவிழா அது எப்பவுமே நடக்கட்டும், அது நம்ம தொந்தரவு போனவங்க நிப்பாட்டு